இன்றைய நாள் ஆகஸ்ட் இருபத்தி ஓராம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை குரோதி வருடம் ஆவணி மாதம் ஐந்தாம் திருநாள் பூரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி திவிதியை திதி அதுலேயுமே கடக அல்லது கடக லக்னம் ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டிரம் சிறளவு காலையிலேயே கொஞ்சோண்டு கற்கண்டு சாப்பிட்டு போங்க மன நிம்மதியை கொடுக்கும் அன்றைய நாளுடைய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் குருமார்களுக்கான நட்சத்திரம் காலபுருஷனுக்கு பதினோராம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானம் மிகப்பெரிய குரு மிகப்பெரிய மகான் அவதரித்திருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் அதுலேயுமே ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியுடைய ஆராதனை மகோத்சவம் இன்றைய நாள் கலியுகாமதீனு கல்பவிருஷம் மந்திராலய மகான் ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமி பிறந்திருக்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மிருகசீரிஷ நட்சத்திரம் அந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் தான் குருவும் சஞ்சாரம் செய்கிறார் இந்த மாதிரி கிரக காம்பினேஷன் வரவே வராதுன்னே சொல்லலாம் என்ன பண்ணலாம் இந்த மாதிரி நாட்களில் சாதாரணமாக நீங்கள் பண்ண வேண்டியது உங்கள் வீட்டு பக்கத்தில் உங்கள் சிட்டி உங்கள் கிராமங்களில் எங்கே இருந்தாலும் சரி ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியுடைய மடத்திற்கு சென்று சாக்ஷாத் நீங்கள் வந்து கால் பாதங்களில் விழுந்து நீங்கள் நமஸ்கரிக்கும் பொழுது உங்கள் நாள் யதாசக்தி தான தர்மங்கள் செய்யும் பொழுது உங்கள் வம்சமே நல்லாயிருக்கும் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய குருமார்களுடைய அனுகிரகம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் யாரெல்லாம் குழந்தை இல்லாத கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிறக்கும் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா படிக்கிறதுல இன்ட்ரெஸ்டே இருக்காது இந்த நாள் போய் மடத்துல வழிபாடு செய்துவிட்டு அங்கே மந்திராக்ஷதை கொடுப்பாங்க அதை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் டெய்லியும் படிக்கிறதுக்கு முன்னாடி இரண்டே இரண்டு தலம் மந்திராட்சத போட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சினா குழந்தைகளுக்கு நல்லா படிப்பு வரும் நிறைய பேருக்கு வந்து டாக்டரேட் படிக்கணும்னு ஆசை உயர்கல்வியில் சீட்டு கிடைக்காமல் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு இன்றைய நாள் இதெல்லாம் ட்ரை பண்ணிங்கன்னா நிச்சயமாக நடக்கும் பொதுவாகவே இந்த நாள் பெண்களுக்கும் குருமார்களுக்கும் அற்புதமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது ஸ்ரீமத் ராகவேந்திர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானிறம் மஞ்சள் நிறம் ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலையில் கஷ்டமாக இருக்கக்கூடிய நபர்கள் என்ன பண்ணால் இன்றைய நாள் வேலை மாறணும்னா கண்டிப்பாக நடக்கும் இன்னொன்று பழைய வேலை யாரெல்லாம் முடிக்காமல் இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கோ அதெல்லாம் இன்றைய நாள் நீங்கள் எடுத்து பண்ணுவீங்க வேலைக்கு காரகன்னு சொல்லக்கூடிய பத்தாம் இடம் கர்மாவிற்கு காரகன்னு சொல்லக்கூடிய கிரகமும் சனிதான் அந்த ரெண்டுமே ஒரே இடத்துல உட்காந்துருக்கு அதனால நிறையா பேர் முக்கியமான வேலை எல்லாமே எடுத்து செழிப்பாக செய்து முடிக்க போகிறீங்க பயங்கர பொறுப்பான விஷயங்கள்லாம் உங்கள் கையில் கொடுப்பாங்க பெரிய சக்ஸஸ் கொடுக்க போகிறது மன நிம்மதி கொடுக்க போகிறது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எல்லாமே சூப்பராக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குருமார்கள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் நிறம் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வ அனுகிரகம் குருமார்கள் அனுக்கிரகம்ங்கிறது சூப்பராக நடக்கும் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல பொதுவாக சந்திரன் சனி வக்கரம் பெற்றிருக்கிறது அது ரெண்டுமே பூரட்டாதி நக்சத்தில் சஞ்சாரம் செய்கிறது குழந்தையே இல்லைன்னா இன்றைய நாள் போய் ராகவேந்திர சுவாமியுடைய மடத்துல சாஷ்டாங்கமாக வழிபாடு செய்து விட்டு வருவது இல்லை உங்கள் குருமார்களுடைய இடத்திற்கு சென்று வருவது சில பேருக்கு மனுஷ ரூபத்தில் குருமார்கள் இருப்பாங்க அவங்க வந்து எதையுமே ஆசைப்பட மாட்டாங்க நல்ல விஷயங்கள் மட்டும்தான் சொல்லுவாங்க நல்ல போதிக்கக்கூடிய நபர்கள் இருப்பாங்க அவங்க காலில் விழுந்து நீங்கள் வணங்கிட்டு வருவது உங்களுக்கு குழந்தை பிராப்தத்தை கொடுக்கும் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறோம் நடக்கலைன்னா நடக்கும் நிறைய பேருக்கு மனப்பொருத்தம் இல்லாமல் பிரிஞ்சுருப்பாங்க அவங்க அத்தனை பேரும் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாள் ஏற்படும் ரொம்ப சூப்பராக இருக்க போகிறீங்க ராசியார் நிறம் ஆரஞ்சு நிறம் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கடகத்துக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர பிரச்சனை போயின்னு இருக்கு அஷ்டமத்தில் சனியுடைய தாக்கம் சந்திரன் இணைந்துருக்கிறது ரெண்டு முக்கியமான கிரகங்களுமே பூரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய குருவுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்கிறது இவ்வளோ வலி வேதனை தேவையில்லாத பிரச்சனை குடும்பத்திலேயே சஞ்சலம் இதெல்லாம் நிவர்த்தி ஆகணும்னா ஒன்றும் பண்ண வேண்டாம் போய் இன்றைய நாள் வந்து ராகவேந்திர சுவாமியுடைய மடத்திற்கு சென்று வழிபாடு செய்வது மட்டும் கிடையாது இன்றைய நாள் உபவாசம் இருக்க வேண்டும் நாள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு எப்படி ஒரு லைஃப் மாறும்னு நீங்க பார்க்கலாம் ராசியா நிறம் ஊதா நிறம் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஸ்தானத்தில் சனி வக்கரம் பெற்றிருக்கிறது சந்திரன் தொடர்பு இருக்கிறது ரெண்டுமே பூரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய குருவுடைய நட்சத்திர சஞ்சாரம் செய்கிறது வாழ்க்கை துணைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அவதி அதுலேருந்து வெளியே வருவீங்க ஃபேமிலிக்குள்ளே தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் அதிலிருந்து வெளியே வருவீங்க பலவிதமான நம்பிக்கையே இல்லாத இருக்கக்கூடிய ஒரு வியாபாரம் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் போச்சுன்னு நினச்சிருப்பீங்க அது ஓரளவுக்கு மறுபடியும் புனருத்தோரணம் பண்ணி மறுபடியும் பிஸ்னஸ் நல்லா செட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேர்ட்டு ஹெல்ப் கேட்டாலும் யாரும் நமக்கு ஒத்தாசை பண்ண முடியாமல் கஷ்டப்படுறது இது எல்லாமே மாறக்கூடிய பிராப்தம் என்ற நாள் இருக்கிறது அனைவரும் வேண்டக்கூடிய மகான்னு சொன்னால் அது ராகவேந்திர சுவாமியுடைய அனுகிரகம் இன்றைய நாள் உங்களுக்கும் கண்டிப்பாக இருக்க வேண்டும் ராஸ்யா நிறம் வொயலட் நிறம் கன்னி கன்னிராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வலிய வேதனைகள் நிறையா எதிர்ப்புத்தன்மை காலபுருஷனுக்கு பதினோராம் வீட்டில் உட்காந்துருக்கிறதுனால யார் உங்கள் மூத்தவங்களாக நினச்சிருப்பீங்க யார் உங்கள் ஃப்ரெண்டாக நினச்சிருப்பீங்களோ யார் உங்கள் அக்காவாக இருப்பாங்களோ யார் உங்கள் அண்ணனாக இருப்பாங்களோ அவங்களே உங்களுக்கு எதிராக நடந்துகிட்டு இதெல்லாம் சில பேருடைய வீட்டில் இதெல்லாம் நடந்துகிட்டுருக்கு அந்த ஒரு நிலைமை மாற வேண்டும் என்றால் இன்றைய நாள் உணவுக்கு அன்னதானத்திற்கு ஸ்ரீமத் ராகவேந்திர சுவாமியோட மடத்திற்கு உங்களுக்கு தானம் பண்ணால் போகிறோம் கண்டிப்பாக லைஃபே மாறும் ஏன்னா இன்றைய நாள் அந்த அளவுக்கு ஆராதனை தினமான மகோத்சவங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது கண்ணீராசி நண்பர்களுக்கு பகை மறையும் நோய் மறையும் கடன் மறையும் இது மூடுமே நடக்கக்கூடிய அற்புதமான நாள் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குழந்தை பிராப்தம் வேண்டி பல வருடங்களாக காத்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களில் துலாம் ராசியும் ஒன்று அந்த குழந்தை இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு குரு என்பதே குழந்தை தான் அதுவும் காலபுருஷனுக்கு பதினோராம் வீடு உங்கள் ராசி லக்னத்து பஞ்சமஸ்தானம் பூர்வ புண்ணிய பாக்கியம் இருக்கும் பொழுது குழந்தை பிராப்தம் ஏற்படும் கரெக்டாக இன்றைய நாள் அந்த ஒரு விஷயத்தை செயல்படுத்துகிறது மனமுருகி போய் நீங்கள் ஸ்ரீமத் ராகவேந்திர சுவாமியுடைய சன்னிதானத்திற்கு மடத்திற்கு சென்று வழிபாடு செய்வது சாஷ்டாங்கமாக வழிபாடு செய்வது பஞ்சாமிருத அபிஷேகத்துக்கு நீங்க உங்களால் ஆன தான தர்மங்கள் பண்ணும் பொழுது தங்கமான குழந்தை பிராப்தம் ஏற்படக்கூடிய பொன்னான நாள் ராசியானிற்நிறம் விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு மனை வாகனங்கள் இல்லை வாங்கும் பொழுதும் பிரச்சனை தான் எப்போவுமே எப்பவுமே சண்டைதான் சொந்த வீட்டுக்கு எப்ப போய் உட்கார்ந்தாலும் சரி நிம்மதி இல்லாத கஷ்டம் அம்மா மூலியமா நிறைய கஷ்டங்கள் அம்மாவுடைய ஒத்துழைப்பு இல்லை அம்மாவுடைய ஆசீர்வாதம் இல்லைன்னு கவலைப்பட்டு ஏங்கின்னு இருக்கக்கூடிய நபர்கள் அத்துணை பேருக்குமே அந்த மன அவதியிலிருந்து கண்டிப்பாக நீங்குவீங்க நிறைய பேருக்கு அருமையான வீடு அடுத்த ஆறு மாதத்தில் அமையும் அம்மா ஆதரவு ஆசீர்வாதம் பெறக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும் முடிஞ்சளவுக்கு இன்றைய நாள் பால் வாங்கி ஸ்ரீமத் ராகவேந்திர சுவாமியோடைய சன்னிதானத்திற்கு நீங்கள் தானம் பண்ணும் பொழுது பெரிய ஏற்றம் கொடுக்கும் அசாத்திய வலிமை கொடுக்கக்கூடிய பொன்னான நாள் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நண்பர்களுடைய ஒத்துழைப்பு கிடையாது எடுத்த முயற்சிகள் எல்லாமே வீணா போயின்னு எந்த விஷயத்த எடுத்தாலும் சக்சஸ் பண்ண முடியல நல்ல எண்ணங்கள் இருந்தாலும் நம்மள பத்து பேர் மதிக்க மாட்டேங்கிறாங்க இது எல்லாத்துல இருந்து நீங்க விடுபடணும் நல்ல இடத்தை வித்துட்டு புதுசா ஒரு வீடு வாங்கணும் இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு நீங்க ட்ரை பண்ணி நடக்காம போயிருந்து நீங்க பண்ண வேண்டியது ஸ்ரீமந்த் ராகவேந்திர சுவாமியோடைய சன்னிதானத்திற்கு மடத்திற்கு சென்று வழிபாடு செய்துவிட்டு வருவது அங்க கொடுக்கூடிய பிரசாதத்தை நீங்க எடுத்துட்டு வந்து நீங்க சாப்பிடறதும் குடும்பத்தோட உட்கார்ந்து நீங்க சாப்பிட்றது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ராசியார் நிறம் ஆரஞ்சு நிறம் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குடும்பத்துல தேவையில்லாத பிரச்சனை ஏன்னா இரண்டாம் இடத்துல சனி வக்கரம் பெற்றுக்கிறது சந்திரன் சேர்ந்திருக்கிறது இன்றைய நாளுடைய நட்சத்திரமும் பூரட்டாதி நட்சத்திரம் அது குருவுடைய நட்சத்திரம் குரு நின்ற நட்சத்திரம் மிருகசீரிஷ நட்சத்திரம் எந்த ஒரு வாக்கினால பிரச்சனை வந்தோ எந்த பேச்சினால வந்து வித்வம்சம் ஏற்பட்டுறதோ குடும்பம் பிழவு பட்டதோ எந்த ஒரு பணத்தை கொடுத்து லாக்காய் உக்காந்துருக்கீங்களோ எந்த பணம் வராமல் இருக்கிறதோ உங்கள் மனைவியோ அல்லது உங்கள் கணவருடைய உடல்நிலைகளில் பாதிப்பு கொடுத்துட்டு இருந்ததுன்னா இது அத்தனையும் விடுபடணும்னா சிம்பிள் ஸ்ரீமத் ராகவேந்திர சுவாமியோடைய சன்னிதானத்திற்கு சென்று வழிபாடு செய்துவிட்டு வருவது மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய பொன்னான ஒரு நாளாக இருக்கப்படுது ஒரு ஆசியா மஞ்சள் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனசில் சந்தோஷம் கிடையாது எப்பவுமே கஷ்டத்துல இருக்கிற மாதிரி இருக்கு எப்பவும் கன்ஃபியூஷன் இருக்கு நிறைய இடங்கள்ல லாஸ் அதாவது தெரிஞ்சுமே சில விஷயங்கள் பண்ண வேண்டிய நிர்பந்தம் தெரியும் இது வராதுன்னு தெரியும் ஆனால் அதில் போய் சிக்கிக்கிறது நிறைய பேர்கிட்ட அசிங்கம் அவமானப்படுறது ஜென்ம சனியில் என்ன பாதிப்பு கொடுக்குதோ அந்த பாதிப்பு எப்படி இருக்குன்னு கேட்டால் கும்பத்தில் பிறந்திருக்கக்கூடிய நபர்கள்கிட்ட போய் கேட்கணும் இது எல்லாத்திலிருந்து நீங்க விடுபட வேண்டும் என்றால் உங்க தலை ஸ்ரீமத் ராகவேந்திர சுவாமியுடைய பாதங்கள்ல படும்பொழுது அது எல்லாமே சாப நிவோச்சனமாகக்கூடிய அற்புதமான நாள் அந்த கெட்ட விஷயங்கள்ல இருந்து வெளியே வருவீங்க உங்களுடைய நிம்மதியற்ற வாழ்வுல இருந்து நிம்மதியான வாழ்வுக்கு மாறக்கூடிய பிராப்தம் ஏற்படும் கரு நீனிறம் யூஸ் பண்ணுங்க சந்தோஷமா இருப்பீங்க மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரே தான் வரையஸ்தானத்தில் சனி வக்கரம் அடைஞ்சிருக்கு சந்திரன் இருக்கிறது புரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறது உபவாசம் இருந்து சுவாமிக்கு சாட்சாத் வழிபாடு செய்யும் பொழுது சாஷ்டாங்க வழிபாடுன்னா என்ன அர்த்தம் முதல் உங்களுடைய இரண்டு கைகள் விடணும் அதுக்கப்புறம் உங்களுடைய தலை அதுக்கப்புறம் உங்களுடைய தாடை அதுக்கப்புறம் உங்களுடைய நெஞ்சு அதுக்கப்புறம் முட்டிங்கால் அதுக்கப்புறம் கால் பாதம் இது அத்தனையுமே நிலத்தில் பூஸ்பர்ஷம்னு சொல்லுவோம் அது படிந்து சுவாமிக்கு வழிமுறைப்படுது கண்டிப்பாக உங்கள் லைஃப் மாறும் வரையங்கள் கம்மியாகும் உடம்பில் இருக்கக்கூடிய நோய் பிரச்சனை தீரும் தேவையில்லாத செலவு நீங்கும் கஷ்டங்கள் குறையக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் வந்து நீங்கள் மாற்றலாம் இது எல்லாமே சாக்சாத் ஸ்ரீமத் ராகவேந்திர சுவாமியுடைய அனுகிரகத்தோடு நடக்கும் முடிஞ்சால் உபவாசம் இருந்து நீங்கள் சில பேருக்கு தான தர்மங்கள் பண்ணுங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் செய்யுங்க ராசியான நிறம் மஞ்சள் நிறம் இன்றைய நாள் அத்தனை பேருக்குமே எல்லா விதமான நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டுமென்று எல்லாம் வல்ல ஸ்ரீமத் ராகவேந்திரரை நாராயணனை நான் வணங்கி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி பவந்தோணு குண்வந்து ததாஸ்து நன்றி வணக்கம்